வணக்கம். வாழைப்பூவின் நன்மைகள் தெரிந்தால் யாரும் மருத்துவமனை தேடி செல்ல அவசியம் இல்லை. நமது இல்லத்தில் நடைபெறும் எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் முகப்பில் வாழை மரத்தை கட்டி வைக்கின்றனர். இந்த வாழை மரம் போல் நாமும் எல்லா விதத்திலும் அனைவருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். வாழை மரத்தின் ஒரு பாகமாக வாழைப்பூ மனிதனுக்கு இன்றியமையாத மருந்து என்றே கூறலாம். வாயுத்தொல்லை, செரிமான கோளாறுகள், வயிற்றுப்புண் ஆகியவை ஆற தொடர்ந்து 15 நாட்கள் வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும். மூல நோய், இரத்தம் வெளியேறுதல், மூலப்புண்கள், மலச்சிக்கல், சீதபேதி போன்றவற்றிற்கு இந்த வாழைப்பூ சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றது. பெண்களை வாட்டி வதைக்கும் கர்ப்பப்பை கோளாறுகள், வெள்ளைப்படுதல், மாதவிடாய் கோளாறுகள், உடல் சோர்வு போன்றவற்றிற்கு இது மிகச்சிறந்த மருந்தாக அமைகின்றது. வாய் துர்நாற்றம் நீங்கவும் வாய்ப்புண்கள் ஆறவும் வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டால் உடனடியாக சீராகிவிடும். இதில் கொழுப்பு சத்து குறைவாக உள்ளதால் ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிப்புக்கு உதவுகின்றது. கெட்டி தயிருடன் சேர்த்து எடுக்கப்பட்ட வாழைப்பூ ஜூஸ் மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் உடல் வலிக்கு நிவாரணமாகும். அத்துடன் அப்போது ஏற்படும் அதிகபட்ச இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தவும் இது பரிந்துரைக்கப்படுகின்றது. பெண்களுக்கு ஏற்படும் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு மிகச்சிறந்த தீர்வாக வாழைப்பூ இருப்பதால் பெண்கள் இதை தங்கள் உணவில் அவசியம் சேர்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் மற்றும் அதனால் ஏற்படும் குடல் புண், சிறுநீர் பிரச்சனைகளுக்கு இது மிகச்சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடியது. வேக வைத்த வாழைப்பூ பொரியல் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகச்சிறந்த உணவாகும். வாழைப்பூ சூப் சாப்பிடுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். அத்துடன் வயிற்றுப்போக்கு உள்ளவர்களுக்கும் இது ஏற்றது. தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு போதிய அளவில் தாய்ப்பால் உற்பத்தி ஆகவில்லை என்றால் வாழைப்பூவை உணவில் அடிக்கடி சேர்த்து வர தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும். நன்றி. Thanks, like and subscribe.